ஹாய் மக்களே, அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளம் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல சோளத்தை நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு கொரகொரன்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் காஷ்யூ, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா சோட்டேட் பண்ணிக்கிடலாம். இப்போ அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதோட ஆட் பண்ணிக்கிடலாம். பின்ன அது கூட ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அது கூடவே ஒரு கேரட்டையும் நல்லா துருவி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மாசு பவுடரும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1:3 ரேசியோக்கு தண்ணி ஆட் பண்ணி அது கூட ஆயிலு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற வெள்ளை சோளத்தையும் ஆட் பண்ணி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுக்கிற மசாலாவையும் இந்த சோளத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி பண்ணி எடுத்தால் நம்மளோட சுவையான சோள உருண்டை ரெடி.